ஒரு தலைப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கும் நான் ஹர்ஷாக். இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், வெளிநாட்டில் வசிக்கும் இளைஞர்கள் தங்களுடைய கடவுச்சீட்டினை பாஸ்போர்ட்டினை தொலைத்திருந்தால் அல்லது அவர்களுடைய பாஸ்போர்ட் களவாடப்பட்டிருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கான கடவுச்சீட்டினை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், இதை பற்றி சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் என நினைக்கிறேன். தெரியாததை தெரிந்து கொள்வோம், பாருங்கள். இளைஞர்கள் தங்களுடைய பாஸ்போர்ட்டை தொலைத்திருந்தால் அல்லது கடவுளப்பட்டிருந்தால் அவர்கள் முடிய வேண்டும் என்று சொன்னால், 2 அல்லது 3 நாட்களுக்குள் தேட வேண்டும். அவர்களுக்கு தங்களுடைய கடவுச்சீட்டு கிடைக்கவில்லை எனும்போது அவர்களுக்கு அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு கடிதம் ஒன்றினை கொடுக்க வேண்டும். அந்த முறைப்பாடு கடிதத்தினை கொடுத்து அவர்களுக்கான முறைப்பாட்டுக்கான பத்திரத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முறைப்பாட்டு பத்திரத்தை பெற்றதும் காணாமல் போன கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டுக்கான விண்ணப்ப படிவம் ஒன்றினை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அந்த விண்ணப்ப படிவம் இலங்கை தூதரகத்தில் நீங்கள் சென்று எடுக்கலாம், அல்லது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குமாக இருந்தால் எனது வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துள்ளேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லி, அதை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். தரவிறக்கம் செய்து கொண்டு அதனை நீங்கள் பூர்ணமாக என்ன செய்ய வேண்டும், நிரப்ப வேண்டும். அதை நீங்கள் ஆங்கிலத்தில் விண்ணப்ப படிவத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அப்படி விண்ணப்ப படிவம் நிரப்ப முடியாதவர்கள் எனது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தொடர்பு கொண்டு அதனை எவ்வாறு நிரப்புவது என்பதை பற்றி தெளிவடைந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அதற்கான வீடியோ தேவை என்று சொன்னாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள், நான் அதற்கான வீடியோவை ஒரு உங்களுக்கு அந்த வீடியோவை பதிவிட முடியும். போலீஸ் முறைப்பாட்டு கடிதம் அது மட்டுமில்லை, உங்களுக்கான பாஸ்போர்ட்டை தொலைஞ்சதுக்கான விண்ணப்ப படிவத்தினை நிரப்பி எடுத்துக்கொண்டு உங்களுடைய அருகிலுள்ள இலங்கை தூதரகம் அல்லது உங்கள் அருகிலுள்ள கவுன்சிலர் அலுவலகம் சென்று இதனை நீங்கள் கொடுப்பதன் மூலம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பெற்றுக்கொண்டு இலங்கை குடிவரவு குடி அகழ்வு திணைக்களத்துக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் தொலைந்ததாக அறிவிப்பு செய்வார்கள். குடிவரவு குடி அகழ்வு திணைக்களத்தினால் உங்களுடைய கடவுச்சீட்டு ரத்து செய்யப்பட்டு உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் உங்களுடைய கடவுச்சீட்டை பற்றி அறிவிப்பு செய்யப்படும். அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய கடவுச்சீட்டினை கிடைத்தாலும் கூட பாவிப்பது தடை செய்யப்பட்டது. அவ்வாறு கிடைத்தாலும் கூட அதனை நீங்கள் பாவிக்க முடியாது. நீங்கள் இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட்னா தொலைச்சிட்டீங்க, அதை பற்றின தகவல்களையும் இலங்கை தூதரகத்துக்கு தெரியப்படுத்தி விட்டீங்க. அப்போ நீங்கள் நாட்டுக்கு வர வேணும், எப்படி நீங்கள் நாட்டுக்கு வர, எந்த பாஸ்போர்ட் ஊடாக நீங்கள் வரணும், உங்களுக்கு பாஸ்போர்ட்டை எப்படி நீங்கள் எடுக்கிறங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். உங்களுக்கு வந்துட்டு காணாமல் போன நீங்கள் தொலைச்ச பாஸ்போர்ட்டை வந்துட்டு பெறுறதுன்னு சொன்னால் இலங்கை தூதரகத்துக்கு செல்ல வேண்டும். உங்களோட அருகில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு போயிட்டு நீங்கள் NMRP என்று சொல்லி ஒரு படிவத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் RP என்பதின் விரிவாக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு இயந்திரம் ஊடாக வாசிக்க முடியாத மற்றும் தற்காலிக பயணச்சீட்டு என்று இந்த NMRP என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆவணம் என்கிறது வந்துக்கிட்டு கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் தொலைந்திருந்தால் களவாடப்பட்டிருந்தால் அதற்கு பதிலாக பயன்படுத்தப்படும் ஒரு ஆவணச்சீட்டு. இந்த ஆவணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுன்னு சொன்னால் இலங்கை தூதரகத்துக்கு சென்று தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆவணத்தை நீங்கள் எப்போது விண்ணப்பிக்கலாம்னு சொன்னால், நீங்கள் இலங்கை நாட்டுக்கு வர இருக்கும் பட்சத்தில் இந்த ஆவணத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது நீங்கள் போலீஸ் உங்களுடைய தொலைந்த கடவுச்சீட்டுக்கான போலீஸ் முறைப்பாட்டு கடிதம் அத்தோடு தொலைந்ததற்கான விண்ணப்ப படிவம் இரண்டினையும் பூர்த்தி செய்து உங்களுடைய அலுவலக கவுன்சிலர் அலுவலகத்தில் அல்லது இலங்கை தூதரகத்துக்கு போகும் பட்சத்தில் நீங்கள் அங்கும் இதை பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்துட்டு இலங்கைக்கு ஒரே ஒரு தடவை வருவதற்காக மாத்திரமே செல்லுபடியாகும். மீண்டும் நீங்கள் கடவுச்சீட்டு ஒன்றினை இலங்கை வந்த பிறகு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் மேலதிகமாக இதன் தகவல்கள் தேவை என்று சொன்னால் நீங்கள் எனது கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள், அல்லது இலங்கை குடி வரவு குடியகழ்வு திணைக்களத்தின் இணையதளத்தில் நிறுவுவதன் மூலம் உங்களுக்கு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும்.